இன்றைய ஆன்மீக தகவலில் தனுச ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே எல்லோருமே எளிதாக செய்யக்கூடிய ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வங்கிகளில் அதாவது பேங்க்கில் வந்து முதியோர்கள் வந்து ஏதாவது உதவித்தொகை வாங்குறதுக்காகவோ அல்லது அவங்களுடைய பணத்தை வந்து எடுக்கிறதுக்கு வந்தால் கூட அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன அந்த ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணணும் இல்லையா அந்த 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 விண்ணப்ப படிவங்களை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதாவது எழுத படிக்க தெரியாமல் இருந்ததுனாலோ அல்லது எழுத படிக்க தெரிந்தால் கூட அவர்களுடைய கண் பார்வை இல்லாமல் இயலாமையாக இருந்தாங்கன்னு வைங்களேன் வயது முயந்தவர்களுக்கு கண் பார்வை மங்களாக இருந்ததுன்னு வைங்களேன் அவர்களுக்கு அவங்க அவங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை எடுப்பதற்கு சின்ன சின்ன அந்த படிவங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உதவியை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அந்த சின்ன உதவி கூட பெரும் பலனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தனுச ராசியை சேர்ந்தவங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தனுச ராசியை சேர்ந்தவங்க தன்னுடைய வங்கி கணக்கில் பணம் போடுறது அப்படிங்கிறத விட ஏதாவது ஒரு வகையில் ஒரு வங்கிக்கு போகும் பொழுதோ அல்லது திரும்ப வரும் பொழுதோ அல்லது புதிய கணக்கு வந்து நீங்கள் வந்து புதிய கணக்கு ஆரம்பிக்கும் பொழுதோ இந்த மாதிரி இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து சின்ன சின்ன உதவிகள் அந்த நாளில் ஒரு சின்ன உதவி செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த உதவி மனுஷால் அப்படிங்கிறத விட தெருவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விலங்குகளுக்கு அல்லது தெரு நாய்களுக்கு செய்யறது சிறப்பார்ந்துகிட்டு இருக்கும் பூச்சிக்கு அதாவது பூச்சி புழுக்களுக்கு கூட இறைவன் கடவுள் ஏதாவது ஒரு வகையில் தர்மம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஆகாரம் கொடுக்கிறாரு அப்படிங்கிறது எதார்த்தமான விதி மனுஷில் நிலத்தில் வாழ்கிற நமக்கு மட்டும் இல்லை அதாவது நீரில் வாழ்கிற உயிரினங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் தான தர்மம் சம்மந்தப்பட்ட உணவு வந்து கொடுக்கிறார் அப்படிங்கிறது யதார்த்தமான விதியாக இருந்தால் கூட அந்த கல்லில் இருக்கக்கூடிய தேரைக்கு கூட கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கு கூட கால காலத்தில் உணவு போய் சேருது அப்படிங்கிறது யதார்த்தமான விதி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழலை தவிக்கப்பட்டவர்களுக்கு அந்தந்த நேரத்தில் அந்தந்த உதவி இந்த உதவி தான் செய்யணுங்கிறது கிடையாதுங்க உங்கள் கண் முன்னாடி உதவியோடு நிற்கிற பாக்கியவான்களுக்கு உதவி கேட்டு நிற்கிற பாக்கியவான்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சாலே போதும் தனுசு ராசியை சேர்ந்தவங்க தன்னிகரெல்லாம் வாழ்க்கையை இந்த தரணையில் பார்க்க முடியும் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்